மோடி அவர்கள் தொடர்ந்து அயோத்திய ராமரை பற்றி பேசினார், எடுபடவில்லை. எருமைகளை பற்றி பேசினார், எடுபடவில்லை. இடஒதுக்கீட்டை பற்றி பேசினார், எடுபடவில்லை. பிறகு என்ஆர்சி சிஏஏ என்று பேசினார், எடுபடவில்லை. இப்பொழுது பாகிஸ்தானை பிடித்து வைத்துக் கொண்டிருக்கிறார், பாகிஸ்தான் அரசியல் செய்கிறார். இந்த தேசத்தில் மட்டுமல்ல, இன்டர்நேஷனல் கிரிமினல்ஸ் 3 தீவிரவாதிகளை எதற்காக கந்தகாருக்கு, ஆப்கானிஸ்தானுக்கு அனுப்பி வைக்கப்பட்டது பாஜக அரசு. ஆகவே மோடி அவர்கள் பதில் சொல்ல வேண்டும். இல்லை, மோடியுடைய கிளை இங்க இருக்கிறத, கிளை செயலாளர் அண்ணாமலை, அவராவது வாய் திறந்து பதில் சொல்ல வேண்டும். நாங்கள் கேட்கும் கேள்விக்கு எதுவுமே பதில் சொல்ல மாட்டேங்கிறார். காங்கிரசுக்கு சவால் விடுகிறேன் என்று சொல்லுகிறார் அவர். சவால் விடுவது காங்கிரசுக்கல்ல, இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு சவால் விடுகிறார் மோடி. ஆகவே பொய்யும் புரட்டும் ஒரு நாள் முடிவுக்கு வரும். மோடி அவர்கள் தொடர்ந்து அயோத்திய ராமரை பற்றி பேசினார், எடுபடவில்லை. எருமைகளை பற்றி பேசினார், எடுபடவில்லை. இடஒதுக்கீட்டை பற்றி பேசினார், எடுபடவில்லை. பிறகு என்ஆர்சி சிஏஏ என்று பேசினார், எடுபடவில்லை. இப்பொழுது பாகிஸ்தானை பிடித்து வைத்துக் கொண்டிருக்கிறார், பாகிஸ்தான் அரசியல் செய்கிறார். 1999 ஆண்டு பாகிஸ்தானுக்கு, கந்தகாருக்கு தீவிரவாதிகளை அனுப்பி வைத்தது யார், எந்த ஆட்சியில்? இதற்கெல்லாம் மோடி பதில் சொல்ல வேண்டும். இந்த தேசத்தில் மட்டுமல்ல, இன்டர்நேஷனல் கிரிமினல்ஸ் 3 தீவிரவாதிகளை எதற்காக கந்தகாருக்கு, ஆப்கானிஸ்தானுக்கு அனுப்பி வைக்கப்பட்டது பாஜக அரசு. அதற்கு பிறகு வாஜ்பாய் அவர்களுடைய ஆட்சியில் 2001 ஆண்டு பாராளுமன்ற தாக்குதல் நடந்தது. இந்த பாராளுமன்ற தாக்குதலில் நம்முடைய வீரர்கள் பல பேர் உயிரிழந்தார்கள், வீரச்சாவடைந்தார்கள். வாஜ்பாய் அவர்கள் அதற்கு பிறகு ஒட்டுமில்லை, உறவுமில்லை, இராஜாங்க உறவு துண்டிக்கப்படுகிறது பாகிஸ்தானுடன் என்று அறிவித்தார். அவர் ஆட்சி காலம் முடிந்து டாக்டர் மன்மோகன் சிங் பிரதமராக 10 ஆண்டுகள் இருந்தார். எந்த உறவும் பாஜக வைக்கவில்லை, வைக்கக்கூடாது என்று சொன்னதோ இராஜாங்க உறவுகளை வாஜ்பாய் சொன்னதை டாக்டர் மன்மோகன் சிங்குடைய ஆட்சி 10 ஆண்டுகளாக கடைபிடித்து வந்தது. இதை மோடி மறந்துவிட்டாரா? கார்கில் வார் யாருடைய ஆட்சியில் தொடரப்பட்டது? ஒரு மாடு மேய்க்கும் சிறுவன் வந்து சொல்லவில்லை என்றால் இன்னும் நம்முடைய தேசத்தில் பல பகுதிகளை பாஜக அரசு பறிகொடுத்திருக்கும். ஏன் இதெல்லாம் மோடி மூடி மறைத்து பாகிஸ்தான் அரசியலை செய்கிறார்? 3வது, 10 ஆண்டுகள் மன்மோகன் சிங் கடைபிடித்தார் ராஜாங்க உறவில்லை என்று. ஆனால் முதல் இந்த தேசத்தில் ஒரு பிரதமர் அறிவிப்பு செய்யாமல் மதிய வேளையில் பாகிஸ்தானுக்கு சென்று தேநீர் அருந்தி மதிய உணவு சாப்பிட்டு விட்டு வந்தார். அது என்ன உறவு பாகிஸ்தானுடைய உறவு மோடி அவர்களுக்கு? இதையெல்லாம் மோடி அவர்களும் வெளிப்படையாக, அமித்ஷா அவர்களும் சொல்ல வேண்டும். ஒரு பிரதமர் எதற்காக அறிவிப்பு இல்லாமல், திட்டமிடுதல் இல்லாமல், வெளியுறவுத்துறை செயலாளர்கள் இல்லாமல், வெளியுறவுத்துறை அமைச்சர் இல்லாமல் நேரடியாக பாகிஸ்தானுக்கு சென்று மதிய உணவு சாப்பிட்டு வந்ததன் மர்மம் என்ன? இதையெல்லாம் மக்கள் கேட்கிறார்கள். பாகிஸ்தானை பற்றி மோடி அவர்கள் பேசுவதற்கு முன்பு இதற்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டும். காங்கிரஸை பற்றி பாகிஸ்தானோடு ஒப்பிட்டு பேசுகிறாரே, கிழக்கு பாகிஸ்தானை பிரித்து பங்களாதேஷ் என்று அறிவிப்பு செய்து அந்த போரில் வெற்றி பெற்றது யார்? அண்ணன் இந்திரா காந்தி அவர்கள். அந்த தைரியம், அந்த திராணி மோடிக்கும் பாஜக அரசுக்கும் இருக்கிறதா? 2 முறை பாகிஸ்தான் போரில் வெற்றி கண்டது இந்திய பேரரசு. அதையெல்லாம் காங்கிரஸ் ஆட்சியில் நடந்தது. இதெல்லாம் எதற்காக மூடி மறைத்து இப்படி பேசுகிறார்? ஆகவே மோடி அவர்கள் பதில் சொல்ல வேண்டும். இல்லை, மோடியுடைய கிளை இங்க இருக்கிறத, கிளை செயலாளர் அண்ணாமலை, அவராவது வாய் திறந்து பதில் சொல்ல வேண்டும். நாங்கள் கேட்கும் கேள்விக்கு எதுவுமே பதில் சொல்ல மாட்டேங்கிறார். காங்கிரசுக்கு சவால் விடுகிறேன் என்று சொல்லுகிறார் அவர். சவால் விடுவது காங்கிரசுக்கல்ல, இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு சவால் விடுகிறார் மோடி. ஆகவே பொய்யும் புரட்டும் ஒரு நாள் முடிவுக்கு வரும், அது வந்து கொண்டிருக்கிறது. இன்னும் 3வது கட்ட தேர்தலுக்கு பிறகு என்னென்ன பேசப்போகிறார் என்று தெரியாது. உண்மைக்கு புறம்பாக பேசி வருகிறார். ராமர் அவரை கைவிட்டு விட்டார், கிருஷ்ணர் அவரை கைவிட்டு விட்டார். இப்பொழுது மத அரசியல், சாதி அரசியல், அண்டை நாட்டு அரசியலை கையில் எடுத்து வருகிறார்.